கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அது சம்மந்தமான சில ஒக்காப்ளை நம்ம இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எ பேசேஜ், இது வந்து அன்சீன் பேசேஜ் கொடுப்பாங்க. நீங்கள் முன்ன பின்ன பார்க்காத ஒரு பேசேஜை கொடுக்கும்போது உங்களுக்கு அதிகமான வேர்ட்ஸ் வெக்காபுலரி தெரியும். ஏன்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டு தான் வந்து இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனுடைய எய்ம். அப்போ நீங்கள் அப்போ வந்து நம்ம டிக்ஷனரி பார்க்கணும், ஃப்ளட்ஸ்னா வெள்ளம், முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருவேன். நம்ம ஒரு பேசேஜ் படிக்கும்போது ஒரு 10 வார்த்தை வந்தால் நம்மளோட வெக்காபுலரி அதிகமாக வி ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நியூ பேசேஜஸ். ஃப்ளட்ஸ் அப்படின்னா வெள்ளம், சப்கான்டினென்ட் துணைக்கண்டம், டேமேஜ்னா சேதம் அல்லது பாதிப்பு, இம்பெண்டிங்னா வரப்போகின்ற இந்த ஃப்ளட்ஸ் வரப்போகுது அப்படின்னா இம்பெண்டிங்னா அபவுட் டு ஹேப்பன் வரப்போகின்ற, ஃபேக்டார்னா காரணம், ஃபோர்காஸ்ட்னா முன்னறிவிப்பு, வெதர் ஃபோர்காஸ்ட்னா வானிலை முன்னறிவிப்பு, ஃப்ளட்ஸ் ஃபோர்காஸ்ட்னா வெள்ளம் வரப்போகுது எல்லாரும் வந்து மேடான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க முன்னறிவிப்பு. ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படின்னா திடீர் வெள்ளம், ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படிங்கிறது திடீர்னா வெள்ளம், திடீர்னு வெள்ளம் வர்றது ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸு. ட்ரிபியூட்டரிஸ்னால் துணை ஆறுகள், ஸ்ட்ரீம்ஸ்னால் ஓடைகள், கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம், எரோஷன்னால் மண் அரிமானம், ஸ்லம்னால் குப்பம் அல்லது சேரிகள், எவாக்குவேட்னா காலி செய்தல். இப்போ அந்த பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஒரு பேசேஜை கொடுத்துட்டு அது சீல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த வெள்ளத்துக்கு என்ன நேச்சர், வெள்ளத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ளட்ஸ் ஆர் நாட் நியூ இன் இந்தியா, இந்தியாவுக்கு வெள்ளம் வந்து புதுசு கிடையாது. ஆனாலும் நம்ம ஒய் டு வி பே மோர் அட்டென்ஷன், ஏன் அதிக கவனம் கொடுக்குறோம்னாக்கா, த டேமேஜ் இஸ் மோர் நவ் தன் இன் த பாஸ்ட், இப்போ கடந்த காலத்தில் உள்ள சேதத்தை விட இப்போ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறோம். இந்தியாவில் வந்து பருவமழை வந்து சீசன் ஒரு சீசனில் வர்றதுனால ஃப்ளட்ஸ் வருதுங்கிறாங்க. முக்கியமான காரணம் மூணாவது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரி ஒன் அதை அண்டர்லைன் பண்ணி கூட நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கலாம். ஒன் மேஜர் ஃபேக்டர், பெரிய காரணம் என்னென்னா, ஃப்ளட்டிங்க்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம், அதாவது முன்னாடி 6 மாதத்தில் பெஞ்ச மழை வந்து இப்போ ஒரே நாளில் பெய்யுது அப்படிங்கிறாங்க, க்ளவுட் பேஸ்டுங்கிறாங்க, மேக வெடிப்பு, இதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மனிதனுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டி, இந்த கிளைமேட் சேஞ்ச் வானிலை மாற்றத்துக்கு என்ன காரணம்னா, ஹியூமன் ஆக்ஷன்ஸும் கொஞ்சம் காரணங்கிறாங்க. மனிதனுடைய செயல்பாடுகள் என்னென்னா, க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து அட்மாஸ்பியரில் விடுறது, இது எதனாலனா கார்பன் டை ஆக்சைடு அதிகமான காரு பெட்ரோல் இதெல்லாம் வந்து வெளியது, எக்ஸாஸ்ட் கேஸ் அந்த வெளி வருகிற வாயுவில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால பூமியுடைய டெம்பரேச்சர் வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்குது. குளோபல் வார்மிங்னு சொல்கிறாங்க, உலக வெப்பமயமாதல், அதிகமான ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால அது அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் சிஎஃப்சி கேஸஸை வெளியிடுது, அது வெளியிடுறதுனால குளோபல் சேஞ்ச் வந்து ஏற்படுது. அப்புறம் மனிதனுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து மலையில் எப்படின்னாக்கா, அந்த மலையில் உள்ள மரங்களெல்லாம் வெட்டிடுறான், டீஃபாரஸ்டேஷன்னா காடுகளை அழித்தல், டீஃபாரஸ்டேஷன்னா காடுகளை அழிக்கிறான். காடுகளை அழிக்கும்போது அந்த மண் சரிவு ஏற்படுது, எரோஷன் அப்படின்னா மண் அரிமானம், அப்போ அந்த வளமான மண் வந்து ஆற்றுப்படுகையில் போயிடுது, ரிவர் பெட் அப்படின்னா மலையிலேருந்து வந்து மலையிலேருந்து வரும்போது அந்த மண் வந்து மரம் இருந்தால் அதை தங்கி நின்றுக்கும், மரம் இல்லாததுனால ஆற்றுப்படுகைக்கு தரைக்கு வந்துடுது, அதுவும் வந்து ஒரு காரணம் அப்படிங்களா. இந்த வல்னரபிலிட்டி ஆஃப் த பாப்புலேஷன், வல்னரபிலிட்டின்னா பாதிக்கப்படக்கூடியவர்கள், சப்ஸ்டன்ஷியலி கணிசமாக வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய தொகை வந்து அதிகரிச்சிருச்சு. வல்னரபிலிட்டினா இவங்கவுங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு இருக்கும். வல்னரபிலிட்டி ஃபார் டெங்கு ஃபீவர்னால் டெங்கு காய்ச்சல்னால இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது, குழந்தைகள் இவங்கெல்லாம் சப்ஸ்டன்ஷியலினா கணிசமாக. இதில் என்ன காரணம்னா, ஸ்லம் டுவெல்லர்ஸ் இருக்காங்க, அதாவது ஆத்தங்கரையில் தண்ணி கிடைக்குதுன்னு ஒரு குடிசையை கொண்டு விட்டு அங்கே இருப்பாங்க, அவங்கள போக சொன்னால் போக மாட்டாங்க, தே ஓன் எவாக்குவேட் வெக்கேட் எவாக்குவேட் அல்லது வெக்கேட்னா காலி செய்தல். குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா கூவம் ஆற்றுடைய கரையில், டெல்லியில் பார்த்தா யமுனை நதியுடைய கரையிலலாம் இருப்பாங்க, அது திடீர்னு வெளில வந்தால் அவங்கள அடிச்சுட்டு போயிடும். ஆனால் அவங்க சொன்னால் அதை கேட்க மாட்டாங்க, தே ஆர் ரிலக்டன்ட் டு லீவ், ரிலக்டன்ட்னா தயக்கம், அந்த இடத்துக்கு போய் வேறு இடத்துல இருங்கன்னு சொன்னாலும் தே ஓன் லிசன் டு தட், அதை வந்து கேட்க மாட்டாங்க.
அப்புறம் வந்து ரெண்டாவது பேராகிராஃப் ஸ்பேரோஸை பற்றி போட்டிருக்காங்க. ஸ்பேரோஸ் அதாவது சிட்டுக்குருவிகள் ஒரு காலத்தில் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு, இப்போ அவைகள் வந்து அழிஞ்சு விட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பேராகிராஃப் வந்து அபவுட் த ஸ்பேரோஸ், ஸ்பேரோனா சிட்டுக்குருவியை பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்மோக்கிங்கை பற்றி ஒரு பேராகிராஃப் இருக்கு. தோ டுபேக்கோ இஸ் அ லீகல் ப்ராடக்ட், டுபேக்கோங்கிறது ஒரு சட்டப்படி எல்லாரும் நான் வந்து குழந்தை திருமணத்தை பற்றி போட்டிருக்காங்க. சைல்டு மேரேஜஸ் ஆர் ரேம்பண்ட் இன் நார்த் இந்தியா, ரேம்பண்ட்னா எங்கும் இருக்கிறது, ரேம்பண்ட்னா தலை விரித்து ஆடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரெசன்ட் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் வந்து குழந்தை திருமணங்கள் இருக்குது, ஆனால் வந்து நார்த் இந்தியாலேயே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து குழந்தை, ஒய் டூ சைல்டு மேரேஜஸ் டேக் பிளேஸ், ஃபஸ்ட்டு வரியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த பேராகிராஃபுடைய மீனிங் வரும். அண்ட் வாட் கேன் பி டன் டு ப்ரிவென்ட் தம், குழந்தை திருமணத்தை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு வந்து படிப்பு அறிவில் இன்மை அதுதான் சொல்கிறாங்க. தி ப்ராக்டிஸ் ஆஃப் சைல்டு மேரேஜ் அமங் த அதர் ரீசன்ஸ் தட் பேரண்ட்ஸ் கிவ் யங் டாட்டர்ஸ் பை மேரிங் டூ டாட்டர்ஸ் சைமல்டேனியஸ்லி. இப்போ ரெண்டு பொண்ணுங்களையும் ஒருத்தருக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அது என்னென்னா கல்யாண செலவு வந்து குறையும். இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இருக்கிறதாக சைல்டு மேரேஜை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம்னா ஃப்ளட்ஸை பற்றி பார்த்தோம். ஃப்ளட்ஸுங்கிறது அளவுக்கு அதிகமான தண்ணீர் வெள்ளம், இந்த வெள்ளம் எதனால் வருது அப்படின்னாக்கா டியூ டு மான்சூன், பருவமழை, 6 மாதத்தில் பெய்கிற மழை ஒரே நாளில் பெஞ்சிருது. அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் ஹியூமன் பீங்ஸ், மனிதருடைய செயல்பாடுகள், மனிதருடைய செயல்பாடுகள் என்னன்னா காடுகளை அழிக்கிறான், காடுகளை அழிக்கிறதுனால அந்த மரம் இல்லாததுனால அந்த மண் வந்து அரிக்கப்படுது. அடுத்து இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து கிரீன் ஹவுசஸ்ங்கிறாங்க, கார்பன் மோனாக்சைடை ரிலீஸ் பண்ணுறதுனால வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் உள்ள முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் போட்டிருக்கோம். ஃப்ளட்ஸு, வெள்ளம், டேமேஜ், பாதிப்பு, இம்பெண்டிங்னா அபவுட் டு ஹேப்பன், ஃபோர்காஸ்ட், இது ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வரும்போது சரியாக நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறாங்க. அது கூட வந்து ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஃபோர்காஸ்டிங் இஸ் டிஃபிகல்ட் வென் அப்படின்னா டியூ டு ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ், ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ்னால் திடீர் வெள்ளம், இதுக்கு காரணம் வந்து கிளைமேட் சேஞ்சு சொல்கிறாங்க, காலநிலை மாற்றம் அது எதனால் ஏற்படுது, அந்த ஸ்லம் பீப்புள் இது வந்து இந்த ஃப்ளட்ஸை பற்றி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா இருந்தாலே போதும். 2018 ஒரு புயல் வந்துச்சு, கார்கில் புயலை, அது அந்த அப்போ புயலோட வெள்ளமும் சேர்ந்து வரும். அப்போ 2018 தஞ்சை மாவட்டம் பாதிக்கப்பட்டது, தஞ்சை நாகப்பட்டினம்லாம். அது மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை பாதிக்க இப்போ மிக்ஜாம் புயல் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளட்ஸ் எல்லாம் வருது, அதை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஐடியாவுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் சோஷியல் ஈவில், சமூகத்தில் உள்ள ஒரு தீமைகள் என்னென்னா சைல்டு மேரேஜ், ட்ரிங்கிங், அன்எம்ப்ளாய்மெண்ட், குழந்தை திருமணம். குழந்தை திருமணத்தில் வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு பொண்ணையும் ஒருத்தர் கொடுத்துட்றாருன்னா, அக்காவையும் தங்கச்சும் கொடுத்துட்றாருன்னா அவங்க வந்து கல்யாண செலவு மிச்சம் இப்படின்னா அதில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு அட்ராசிட்டிஸாகவும் இருக்குது. நல்லா படித்து பாருங்கள். தேங்க்யூ.